ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி யூனிவர்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன ஜாம்பி பூராங்கிற ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம் படத்துடைய லொகேஷன் சிங்கப்பூர்ல உள்ள ஒரு ஆர்மி கேம்ப் நைட் டைம்ல ஒரு மில்டரி காட்டில் காத்தோட்டமா அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு எந்த சின்னன்னு பேண்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த டைம்ல இன்னொரு மில்டரி வினோதமாக நடந்து வராரு யார் அது பார்த்தா அது ஒரு ஜாம்பி பாஞ்சு வந்து இந்த மில்டரியை போட்டு கடிச்சு குதறையுது அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த ஆர்மி கேம்ப்ல சுத்தி இருக்கிற கம்பி வேலியில உள்ள ஒரு போர்டை காமிக்கிறாங்க அதுல மூணு லாங்குவேஜில் எழுதியிருக்கு முக்கியமா தமிழ் மொழியில இங்கிலீஷ் தமிழ் சைனீஸ் இந்த போர்டை மட்டும் மூணு ஆங்கிளில் காமிச்சிருப்பாங்க அப்படியே உள்ள கொடி ஏற்றி நேஷனல் ஆந்தம் சாங்குக்கு எல்லா மிலிட்ரிஸும் ஸ்டேடியா நின்றுக்கிட்டு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துடைய ஹீரோ கையில் மொபைல் போனை வச்சுக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஏய் கமாண்டர் நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேடியா நில்றா இப்போ என்னால் முடியாதா கேம் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு விளாண்டுக்கிட்டு இருக்கான் நேஷனல் ஆந்தமும் முடிஞ்சிருது கமாண்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் மொபைல புடிங்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் நீ அங்க வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் பிரெண்டும் பார்க்க போறாங்க நேஷனல் அன்தம் ஓடிகிட்டு இருக்கும்போது நீ என்ன மொபைல் போன் ஒன்றுகிட்டு இருக்கா அவன் என்னன்னா உன் கூட பேசிக்கிட்டு இருக்கான் என்ன நினைச்சிகிட்டு இருக்கீங்க இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு ஆமா நீங்க ரெண்டு பேரும் கழுத்துல டாலர் வச்சு செய்ன மாட்டிக்கலையா இல்லை சார் ஏன் சார் இந்த மாதிரி ஆர்மியில் இருக்கும்போது டாலர் வச்சு செய் கழுத்துல மாட்டிக்கோங்க திடீர்னு தேசத்துக்காக உயிர் விட்டுட்டிங்கன்னா உங்க வீட்டில் உள்ளவங்க இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அதை நீங்கள் அப்புறமா போய் வாங்கி மாட்டிக்கோங்க முதல்ல நீங்கள் ரெண்டு பேருமே பனிஷ்மெண்ட்டாக பத்து புல் அப்ஸ் எடுத்துட்டு தான் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ஹீரோவும் மொதல் புல்லப்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்படி இருந்தால் என்ன ஆகுறது ஆர்மியில் நீ சேர்ந்துட்டப்பா அப்படின்னு கமாண்டரும் கமான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பின்னாடியே கமாண்டரோடைய அப்பாவும் அங்கே வந்து நின்றுக்கிட்டு அங்கே அவ்வளோ பேரும் ட்ரைனிங்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன இவங்க ரெண்டு பேர் மட்டும் வச்சு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லைப்பா அது வந்து ஒழுங்காக கேம்பில் இருக்கும்போது சார்னு சொல்லி கூப்பிடு ஓகே சார் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போவோம் அப்படின்னு ஹீரோ ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப போரிங்காக இருக்குது அதனால் சிக்லீவை வாங்கிக்கிட்டு ஊரை பார்த்து போயிடணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்போ எனக்கு கொஞ்சம் சேர்த்து வாங்கி தாயேன்ப்பா அப்படின்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான் சரி வா போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஆர்மி கேம்பில் ரிப்போர்ட் எழுதுகிற ஒரு மிலிட்ரி கிட்ட அவன் பேர் சுவா சுவா எங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு நாள் சிக்கலி வேணும் எதுக்காக எனக்கு உடம்பு வழியாகவும் கொஞ்சம் காய்ச்சலாகவும் இருக்குது அப்புறம் இவனுக்கு இவனுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்கிறான் ஓ அப்படியா இந்த பின்னாடி காந்திருக்கானுங்களா அவனுக்கு கால் ஃப்ராக்சர் அவனுக்கு காலரா அவனுக்கு ஜாண்டிஸ் இப்போ சொன்ன மாதிரி டிப்ரெஷன் அவனுக்கு இது மாதிரி நிறைய சாக்கு போக்கு ஒவ்வொருத்தவங்ககிட்டேயும் இருக்குது அதுலேயும் இன்னைக்கு என் பொண்ணுக்கு வேற பியானோ காம்படிஷன் இருக்கு அதில் கூட என்னால் கலந்துக்க முடியாது அதனால அவ்வளோ ஈஸியாக லீவ்லாம் கிடச்சிடாது மாப்பிள்ளைகளா வேணா ஒரு ஓரமாக போய் காருங்க முடிஞ்சா பார்ப்போம் என்னடா இவன் எப்படி சொல்கிறான் சரி வா அந்த டைம்ல கேண்டீனில் வேலை பார்க்குற ஒரு லேடி கையில் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நடந்து வராங்க ஏய் என்ன இந்த பக்கம் ஏதாவது காய்ச்சலா இல்ல எனக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்கு தான் ஓ சரி அப்பப்ப கேன்டீன்ல வந்து சாப்பிட்டுட்டு போனா ஆ சரி ஆன்டி ஏய் ஆன்டிலாம் கூப்பிடாத ஓ சாரி மேடம் பாக்ஸ் தூக்கிட்டு வர ஏதாவது ஹெல்ப் பண்ணவா இல்ல பரவாயில்ல பின்னாடி தான் என் பொண்ணு வரா என்னது உங்க பொண்ணா பார்த்தா இந்த படத்துடைய ஹீரோயின் ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுத்து மஸ்கிட்டோ ஜெல்ல கை முகம்னு ஸ்லோ மோஷன்ல தடவுறா இதை பார்த்துட்டு மற்றவங்களாம் அவளை பார்த்து சைட் அடிக்கிறானுங்க இப்ப ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒரு உரமா காந்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டா ஹீரோயினும் பக்கமே வரா எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஹலோ உங்க மஸ்கிட்டோ ஜெல்ல எடுத்துக்கிறேன் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறானுங்க ஹீரோவும் அந்த மஸ்கிட்டோ மஸ்கிட்டோஜெல்ல அவன் கண்ணுல தடவி கண்ணை ரெட்டிஷா மாத்திக்கிறான் கரெக்டா கமெண்ட்ரு அங்க வந்துடுறாரு ஏ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மஸ்கிட்டோ ஜெல்ல புடுங்கி பாக்குறாரு உள்ள இருந்த மிலிட்டரி டாக்டரும் ஹீரோவுடைய கண்களை செக் பண்ணிட்டு இது கண்டிப்பா வைரஸோட சிம்டம்ஸ் தான் இங்கேயே இருந்தா மத்தவங்களுக்கு பரவிடும் அதனால அவங்க வீட்டில போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்ன கமெண்ட்ரும் இல்லை சார் இந்த மஸ்கிட்டோ ஜெல்லால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன அது அந்த லூசு டாக்டரும் இல்லை இது கண்டிப்பா வைரஸ் தான் இது மாதிரி நான் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்ன சுவாவாகவும் அந்த மஸ்கிட்டோ ஜெல்ல எடுத்து அவன் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறான் இப்ப ஹீரோயினோ அந்த மிலிட்டரி டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்ல சைன் வாங்க வந்திருப்பான் அதை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது சார் எமர்ஜென்சி சார் வந்து பாருங்க அப்படின்னு டாக்டரை கூப்பிடுறான் என்னன்னு வந்து பார்த்தா இந்த ஃபஸ்ட் சீன்ல காட்டில் கிட்ட கடிப்பட்ட அந்த மிலிட்டரியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு மெடிக்கலுக்கு ட்ரைனிங் எடுக்கிற இன்னொரு மிலிட்டரி கிட்ட சிபிஆர் பண்ண சொல்றாங்க அவனும் சிபிஆர் பண்றான் இந்த ரியாக்சன் டென்ஷனும் சார் சரி மவுத்து டு மவுத் பண்ணு வேற வழி இல்லை அப்படின்னு இந்த மில்ட்ரியும் அந்த மில்ட்ரியோட வாயோட வாய் வச்சு ஊத டக்குன்னு அந்த மில்ட்ரி ஒரு சாம்பியா மாதிரி இந்த மில்ட்ரியை கடிச்சு விட்டுருது இதை பார்த்து மற்றவங்களாம் அரண்டு பரண்டு அங்கேயும் ஓட அந்த ரூமை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்தையுமே அந்த சாம்பி பிடிச்சி வச்சு கடிக்குது கடிப்பட்டு கீழே விழுந்து கடந்த அந்த மில்ட்ரியும் இப்போ ஒரு சாம்பியா இருந்துச்சு மற்றவங்கள கடிக்க போறான் இப்படி அந்த ரூம்குள்ளே மாத்தி மாத்தி அந்த கூட சண்டை போடுறாங்க மாத்தி மாத்தி கடிச்சுக்கவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் சூவா அந்த மில்ட்ரி டாக்டர் இன்னொரு மில்ட்ரி இந்த மூணு பேர் மட்டும் எப்படியும் அந்த ரூமை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினும் கமாண்டரும் அங்கே பக்கத்தில் வரக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாம் ஒரு கம்பியால் தட்டி தட்டி இருக்காங்க அப்படி தெரியாதனமா ஹீரோயினுடைய கையில் கீர்ச்சி விட்டுருது ஐயோ சாரி இல்லை பரவாயில்ல சரி நீ ஒல்லியா இருக்கிறதுனால இந்த பீரோக்குள்ள ஒளிஞ்சிக்கோ நான் பூட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னனே அவளும் பீரோக்குள்ளே போயிடறா இவரும் பூட்டி வச்சுறாரு இங்கே பார்த்தா ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பயந்து போய் நினைக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஜாம்பி வந்து நின்றுட்டு ஹீரோவை பார்த்துட்டு பக்கத்திலே போயிடுது ஆனால் ஒண்ணு பண்ணாமல் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பக்கம் தலை திருப்பிடுது டே என்னை காப்பாத்துறா அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றான் இவனும் பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் டக்குனு ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுருது கீழே விழுந்து கிடந்த ஹீரோவும் அவனுடைய கண்ணாடியை கண்டுபிடிச்சு எடுத்து மாட்டிக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான் அங்க கமாண்டரும் ஒரு ஜாம்பி கூட போராடிக்கிட்டு இருக்காரு ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டா அவன் பார்த்தும் டக்குனு பக்கத்திரும் கோடி போயிடுறான் கமாண்டரும் அந்த ஜாம்பியை எப்படியோ தள்ளி விட்டுட்டு டக்குனு பக்கத்திரும் கோடி வந்துறாரு ஹீரோவும் கமாண்டரும் சேர்ந்து அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணல இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்கு ஆர்மியில இருந்துகிட்டு அப்படின்னு

பார்த்துட்டு அங்கே இருந்த ஜாம்பிஸுங்கெல்லாம் இந்த கண்ணாடி சவுத்து பக்கம் வந்து முட்டிக்கிட்டு இருக்குதுங்க அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து ரூம்ல போய் பியூரோ ஓப்பன் பண்ணி ஹீரோயினை கூட்டிக்கிட்டு இந்த மூணு பேரும் வெளியே வந்துடுறாங்க கரெக்டாக அங்கே ஒரு மெடிக்கல் லேண்ட்ரோவர் இருக்கு இந்த மூணு பேரும் அதில் ஏறிறாங்க பட் அதில் சாவி இல்லை ஐயோ இப்போ நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் படத்தில் வர மாதிரி ஒயரை கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான் சரி அப்போ கட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா அந்த லேண்ட் ரோவருக்குள்ளேயே ஒரு டூல்ஸ் பாக்ஸும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் இருக்கு ஹீரோயின் கீரல் பட்ட கையில் ஆயின்மெண்ட்டை தடவி பேண்டேட் ஒட்டிக்கிறா ஹீரோ கட்டிங் பிளேட்ரால எந்த ஒயரை கட் பண்ணும் தெரியாமல் எல்லா ஒயரையும் கட் பண்ணி விட்டுறான் ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல படத்தில் எந்த ஒயரை கட் பண்ணுவான்னு தெரில எல்லா ஒயரையும் கட் பண்ணி விட்டுட்டேன் நாசமா போச்சு இப்போ இந்த மூணு பேருமே அந்த லேண்ட்ரோவரை விட்டு இறங்கி புல்லு கிரவுண்டில் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடந்து போய்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதிரில் ஒரு ரெண்டு மிலிட்ரி சாம்பிஸ்க்கு நடந்து வந்துகிட்டு இருக்குதுங்க ஒரு ஜாம்பி கையில கன்னு இருக்கு இன்னொன்னு கிட்ட இல்ல இதை பார்த்தோன்னா இந்த மூணு பேருமே ஒரு சின்ன பள்ளத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க கன்னு வச்சு இந்த ஜாம்பி முன்னாடி நடந்து போயிருது கன் இல்லாத ஜாம்பி ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு எதையோ ஒன்னு தேடிக்கிட்டு இருக்குது கரெக்டா கீழே விழுந்து கடந்த ஒரு கன்னு மேலே அது காலை வச்சிருது ஹீரோ இதை பார்த்துட்டு நல்ல வேலை இங்கதான் ஒரு கன்னு இருந்திருக்கு அப்படின்னு டக்குன்னு அதை எடுத்துடுறான் இந்த ஜாம்பியும் தட்டி கீழே விழுந்துருது அந்த ரெண்டு பேரும் அந்த ஜாம்பி பிடிச்சுக்கிறாங்க ஹீரோவை ஷூட் பண்ண சொன்னா அவனுக்கு எப்படி லோட் பண்ணி ஷூட் பண்ணு கூட தெரியல அட போடா கமாண்டர் கிட்ட கன்னு கொடுக்குறான் கமாண்டர் பண்றோம் சும்மா ட்ரிகர் அமுக்கி பாக்குறாரு சுடுது அடே லோட் எல்லாம் நல்லா தாண்டா பண்ணி வச்சிருக்க ஏன்டா ஷூட் பண்ணல ஆர்மில இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய இங்க அந்த ஷாட் சவுண்ட கேட்டு மத்த ஜாம்பிஸ்ங்க எல்லாம் கத்திக்கிட்டு இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்குதுங்க இதை பார்த்து பயந்து போய் இந்த மூணு பேருமே ஆர்மி ட்ரைனிங்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்ல ஏறி நடந்து இறங்கி போய்கிட்டே இருக்காங்க பின்னாடி ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ்ங்க எல்லாம் சில அப்படியே கீழே விழுந்துருதுங்க சில ஜாம்பிஸ்ங்க மட்டும் தான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படி இருந்தோம் இந்த மூணு பேரும் கேண்டீன் பக்கம் ஓடி போய் சேர்ந்துறாங்க அங்கேயும் சில ஜாம்பிஸ்ங்களா இவங்களை தோரத்தி கடிக்க வருது ஹீரோயினும் அம்மா ஷட்டரை தொடங்கியமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல ஷட்டரும் ஓபன் ஆயிருது ஒரு மிலிட்ரியும் இந்த மூணு பேரையும் உள்ள கூப்பிடறா இப்போ இந்த மூணு பேருமே உள்ள போயிடறாங்க அங்க இருக்கிறது இந்த மிலிட்ரி சூவா மிலிட்ரி டாக்டர் ஹீரோயினுடைய அம்மா அந்த மிலிட்ரியும் சூவா கிட்ட ஷட்டர் க்ளோஸ் பண்ண சொல்றான் அதுக்குள்ளேயும் வெளியே இருந்த ஒரு ஜாம்பி இந்த மிலிட்ரியுடைய கையை கடிச்சு விட்டுருது கமாண்டரும் கண் அப்படியே கீழே போட்டுட்டு ஓடி போய் அந்த ஜாம்பியை தள்ளி விட்டுறாரு ஷட்டரும் க்ளோஸ் ஆயிருது இப்ப சூவாவும் நைசா கீழ இருந்த அந்த கண் எடுத்து வச்சுக்கிட்டு மிலிட்ரி கிட்ட இப்ப ஒண்ணும் இல்ல நீ அமைதியா உன் ரைட் சைடு போயிரு சொன்னா அதுக்கு அந்த மிலிட்டரியும் இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு ஓடி போயிடுறான் சுவாவும் அந்த மிலிட்டரியோட காலேஜ் ஷூட் பண்ணிடுறான் இப்படி பண்ற அப்படின்னு கமாண்டர் கேட்கறான் இங்க ஹீரோயிசம் நினைக்காத இல்ல உனக்கு அதே நிலம தான் அப்படின்னு சொன்ன கமெண்டர் ஹீரோயின் ஹீரோயினுடைய அம்மா இந்த மூணு பேரும் அமைதியா ஒரு சைடுல நிக்கிறாங்க சுவா டாக்டர் ஹீரோ இந்த மூணு பேரும் ஒரு சைடுல நிக்கிறாங்க சுவாவும் ஹீரோயினுடைய கையை பார்த்துட்டு நீயும் ஜாம்பிகிட்ட கடிபட்டுட்டியான்னு கேட்கறான் இல்ல இல்ல இது கம்பில கீரிச்சுன்னு சொன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் நம்ப மாட்டாங்க சுவாவும் கிட்ட நீ எங்க கூட வரியான்னு சொல்லி கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான் அப்படியே ஹீரோயினையும் இப்போ கடிப்பட்ட அந்த மிலிட்டையும் ஒரு கூண்டில் வச்சு பூட்டிட்டு கமெண்ட்ரையும் ஹீரோயினுடைய அம்மாவையும் வேற ஒரு கூண்டில் அடைச்சிறானுங்க இப்போ உங்ககிட்ட கார் சாவ் இருக்கா அப்படின்னு சுவாவும் மிலிட்டரி டாக்டர் கிட்ட கேட்கறான் அதுக்கு அவனும் இருக்குன்னு சொல்றான் சரி இங்க எவ்வளவு ஜாம்பீஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஜனல் வழியாவும் அங்க உள்ள ஷட்டரை தட்டி பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த மூணு பேருமே கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு கூண்டை திறந்து விடுங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் அமைதியா இருங்க இதை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு கை அவன் கிட்ட இருந்த கத்தி எடுத்துட்டு போய் மிலிட்டரி டாக்டர் உடைய கழுத்துலயே வச்சு ஒழுங்கா அந்த கூண்டை திறந்து விட்டுரு இல்லைன்னா அவர் கொண்டுவா அப்படின்னு ஏன்டா இப்படி லூசு தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் கண்ணோட நின்னுகிட்டு இருக்கான் அந்த டைம்ல ஹீரோயின் இருந்த கூண்டில் கடிப்பட்டு கடந்த அந்த மிலிட்டரி ஜாம்பியா மாதிரி டக்குனு ஹீரோயினை கடிக்க போற மாதிரி போய் அப்படியே நின்னுட்டு பக்கத்து கூண்டில் இருந்த அந்த ரெண்டு பேரையும் பார்த்து கத்திக்கிட்டு இருக்குது ஏன் அவள மட்டும் விட்டுட்டு இந்த ரெண்டு பேரையும் பார்த்து கத்திக்கிட்டு இருக்குதுன்னு இந்த மூணு பேருமே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்க பார்த்தா ஜாம்பியுங்க எல்லாம் ஷட்டரை பயங்கரமா முட்டிக்கிட்டு இருக்குதுங்க சோ டக்குனு பக்கத்துல இருந்த ஷட்டர் பட்டன் சாமிக்கு ஓப்பன் பண்ண விட்டுறான் அந்த கேப்பில் மிலிட்ரி டாக்டர் ஹீரோடைய வயிற்றுலேயே குத்திட்டு சூவா பக்கம் வந்துடுறான் சாவி தானே கேட்டால் இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு ஷட்டர் பக்கம் தூக்கி போட்டுட்டு முன்னாடியே ஒரு சின்ன சைடு வாசல பீரோலாம் வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க அந்த வழியாகவே இந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க ஹீரோவும் இங்கே முழிச்சுட்டு நிற்கிறான் அந்த மூணு பேரும் நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருந்து சொன்னால் இவன் ஓடி போய் அந்த சாம்பிஸ்லாம் வரதுக்குள்ள அந்த சாவி எடுத்துட்டு வந்து கமாண்டரும் ஹீரோனுடைய அம்மாவும் இருக்கிற அந்த கூண்டை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ள நுழைஞ்சு லாக் பண்ணிக்கிறான் சாம்பிஸ்களும் உள்ள நுழைஞ்சி இந்த மூணு பேர் இருக்கிற கூண்டை சுற்றி தான் கத்திக்கிட்டு இருக்குதுங்க நீயும் தப்பிச்சு போயிருந்திருக்கலாம்லா எதுக்காக இங்க வந்த அப்படின்னு ஹீரோ கிட்ட கமாண்டர் கேட்க அதுக்கு ஹீரோவும் ஆர்மியில இருந்தா மத்தவங்களுடைய உயிரையும் காப்பாத்தணும் சொல்றான் ஓ உனக்கு தான் அந்த நினப்பு வருதா சரி எதுக்காக நம்மளுடைய கூண்ட மட்டும் இந்த ஜாம்பீஸ்ங்க சுத்தி நின்னுக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கறான் அதுக்கு கமாண்டரும் இவ அழகா இருக்கிறதுனால அந்த ஜாம்பிஸ்ங்களாம் அவளை கடிக்க விரும்பல போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி இப்ப நம்ம இங்க இருந்துகிட்டு நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நேஷனல் ஆந்தம் சாங் ப்ளே ஆகுது இந்த சாங்கை கேட்டோன்னா ஜாம்பிஸ்ங்களாம் சவுண்டு போடாம ஸ்டெடியா நின்றுகிட்டு இருக்குதுங்க அதுக்குள்ளேயும் சாயங்காலமே ஆயிட்டா எது எப்படியோ மிலிட்ரியோட ஆட்டிடியூடு இந்த ஜாம்பிஸ்ங்க கிட்டையும் இருக்கு சரி ஆந்த முடிறதுக்குள்ள தப்பிச்சாவணும் அப்படின்னு இந்த நாலு பேருமே கூண்ட ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியவே வந்துடுறாங்க வெளியே எல்லா இடத்துலையும் இந்த ஜாம்பிஸ்ங்க அந்த சாங் கேட்டுட்டு ஸ்டெடியா தான் நின்றுகிட்டு இருக்குதுங்க அங்கதான் மிலிட்ரி டாக்டருடைய கார் ஒரு பெரிய பில்லர் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகி நிற்குது டோரை ஓபன் பண்ணி பார்த்தா டாக்டர் ஸ்பாட்ல இறந்து போயிருந்திருக்காரு ஆளே காணோம் எங்க போயிருப்பான்னு பார்த்தா அவனு அடிப்பட்ட காயத்தோட இந்த ஆர்மி கேம்பை விட்டு தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு என்ட்ரன்ஸ் பக்கம் வந்திருப்பான் பார்த்தா வேலிக்கு வெளியே நிறைய சாம்பிஸ்க்கு நின்னுக்கிட்டு இருக்குதுங்க அந்த முடிஞ்சவனே ஒரு ஜாம்பி சுவாவை பாஞ்சு வந்து கடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இங்க கமாண்டரும் கார் சீட்டு கடியில இவங்க கொண்டு போன அந்த கன் எடுத்துறான் இங்கேயும் சாங் முடிஞ்சு சாம்பிஸ்களா இவங்க பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு அதுலயும் முக்கியமா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு ஜாம்பியா மாதிரி ஹீரோவை கடிக்கிறதுக்காக பக்கத்துல வர ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆகி போய் அமைதியா நின்னுகிட்டு இருக்கான் ஹீரோனுடைய அம்மா அதை தடுக்கிறதுக்காக குறுக்க வர அந்த ஜாம்பி ஹீரோனுடைய அம்மாவே கடிச்சு விட்டுருது ஏண்டா இவ்வளவு நேரம் அமைதியா நின்னு இருக்கா அப்படின்னு கமெண்டரும் கண்ணுடைய முனையால அந்த ஜாம்பியோட தலையில அடிச்சு போட்டுட்டு இந்த நாலு பேருமே தப்பிச்சு அங்க பக்கத்துல உள்ள ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள நொழஞ்சு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின அவங்க அம்மா முன்னாடி தேமி தேமி அழுதுகிட்டு இருக்கா கமெண்டர் ஹீரோ உடைய சட்டையை பிடிச்சு ஏன்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டுகிட்டு இருக்கான் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சண்டை போடாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயுனுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க இத பார்த்துட்டு அவ தாங்கிக்க முடியாம அழுதுகிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுடைய அம்மாவும் ஒரு ஜாம்பியா இருந்துச்சு உங்களை அடிக்க வர்றதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்த கண்ணால ஹீரோயினுடைய அம்மாவை ஷூட் பண்ணி சாப்பாடு

எனக்கு தான் உன் ஞாபகம் வருது சிக்லி வேணும்னு இவங்க கிட்ட இருந்து மொஸ்கிட்டோ ஜெல்லை வாங்கிட்டு போய் என் கண்ணில் தடவுனேன் இந்த ஸ்மெல்னால தான் அந்த ஜாம்பீஸுங்கலாம் என்னையும் இவங்களும் கடிக்கலன்னு சொல்கிறான் வா ஆமாம் சரி வா இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் இங்கேருந்து ஆப்ரேட்டர் ரூம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இருபத்தி அஞ்சு மீட்டர் தான் என்ன ஜாம்பிஸுங்கலாம் அழஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு கமாண்டர் சொல்லிட்டு இந்த ஜெல்லை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் கிடைக்குது உள்ளே பார்த்தா எதுலேயும் கா அப்படியே ஒன்னு இருந்தாலும் அதுவும் காலி ஒரு மஸ்கிட்டோ ஜெல் கூட கிடைக்கலையே சரி அவளை ஆளே காணோம் ஜன்னல் வழியை பார்த்தா வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கா ஏய் எங்க நடந்து போய்கிட்டு இருக்க

ஆன்தம் அப்ளே பண்ணேன இவங்க ரெண்டு பேருமே ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னும் ரெண்டு சைடுல இருந்து சர்வைவர்ஸ் நடந்து வராங்க பரவாயில்லையே ஜாம்பீஸ்ங்களும் ஆன்தம கேட்டு அமைதியா நnுகிட்டு இருக்குதுங்க திடீர்னு பார்த்தா சுவா ஆபரேட்டரும் கூட ளஞ்சிரறான் ஒண்ணே மட்டும் எப்படி இந்த ஜாம்பீஸ்ங்க கடிかாம உட்டுச்சுன்னு மிரட்டி கேக்குறான் என் பக்கத்துல வராத அப்படின்னு ஹீரோயினோ அவ எடுத்துட்டு போன அந்த கன்னை வெச்சிட்டு மிரட்டி நnுகிட்டு இருக்கா பட் அவளுக்கு கன்னை எப்படி யூஸ் பண்ணே தெரியல சுவா இத தெரிஞ்சுகிட்டு ஹீரோயின அடிச்சு மிரட்டி கேட்டுகிட்டு இருக்கான் இவங்க அங்க ரூம்ல சண்டை போறதுனால டேப்பர் கார்டல சாங் ப்ளே ஆகுது ஸ்டாப் ஆகுது சேஞ்ச் ஆகுது கொஞ்ச நேரத்தில் சூவாக ஹீரோயினை அப்படியே டேப்பர் கார்டில் தூக்கி போட்டுறான் டேப்பர் கார்டு உடஞ்சி போயிடுது இந்த சாங் நின்னோன்னு ஜாம்பிஸுங்கலாம் மற்ற சர்வைவர்ஸை கடிச்சு கொதறிடுது இவங்க ரெண்டு பேரும் சேஃப்டியோடு வந்ததுனால ஓரளவுக்கு அந்த ஜாம்பிஸுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கே ரூமில் இருக்கும்போது ஒரு கால் வருது பண்ணுறது யாருன்னா ஹெலிகாப்டர் டைம் தான் சர்வைவர்ஸ் யாராவது இருக்கீங்களா ஒன்ஸ் செகண்ட் சர்வைவர்ஸ் யாராவது இருக்கீங்களா சூவாவும் டக்குன்னு அட்டன் பண்ணி பேசிடுறான் சரி அப்படின்னா நீங்கள் கேட் கிரவுண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் டீமும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ நீ தான் என்னை ப்ரொடக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் இங்கே ஹீரோவும் கமாண்டரும் அந்த ஜாம்பிசிங்கோட சண்டையெல்லாம் போட்டு ஆப்ரேட்டர் ரூம்க்கே வந்துடுறாங்க அங்கே ஹீரோயின் ஆளுக்கானோ அந்த ரூமே நாசமாக போய் கிடக்குது எங்கே தான் அவள் போயிருப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்கேயும் இங்கேயுமா ஓடி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாம்பிஸ்ங்களும் துரத்தி வந்துகிட்டு இருக்குது ஒரு சமயத்தில் சூவா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே கேட் கிரவுண்டுக்குள்ளி கேட்டையும் லாக் பண்ணிடுறாங்க பின்னாடி துரத்துட்டு வந்த அந்த ஜாம்பீஸ்லாம் அந்த கேட்டை முட்டி தள்ளிக்கிட்டு இருக்குது அவளை விட்டுரு அப்படின்னு கமாண்டர் சொல்றான் அதுக்காக எனக்கு ஃபேமிலி இருக்கு நான் இங்க கிட்ட கடிப்படாம தப்பிச்சாகணும் ஆகணும் உன் நிலைமை எங்களுக்கும் புரியுது அதனால அவளை விட்டுரு தப்பிச்சா நம்ம ஒன்றா சேர்ந்து தப்பிப்போம் ஓ அப்படியா இங்க பாரு அப்படின்னு ஹீரோயின பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த கேட்ல தள்ளி விடுறான் வெளியே இருக்கிற ஜாம்பிஸ் ஹீரோயின ஒண்ணும் பண்ண மாட்டுக்கு அது எப்படி இவ்வளவு மட்டும் கடிக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் டக்குனு சுவாவுடைய கையை தட்டி விட்டோன்னா சுவாவுடைய கையை வெளியே இருக்கிற ஜாம்பிஸ் கடிச்சு விட்டுருது இவன் கடிப்பட்டுட்டான்னு சொல்லி ஹீரோயினை அடிச்சு தள்ளி விட்டுட்டு அவளை ஷூட் பண்ணலான் இருக்கான் இதை பார்த்துட்டு கமாண்டர் ஓடி போகிறதுக்குள்ள சுவா கமாண்டருடைய செஸ்ட்லேயே ஷூட் பண்ணிடுறான் இதை பார்த்துட்டு ஹீரோ என்ன எல்லாத்தையும் பார்த்து ஷூட் பண்ணுறான் பண்றான் அப்படின்னு இப்பதான் அவனுக்கு கோவம் வந்து அவன் அடிக்கிறதுக்காக ஓடுறான் சுவாவுடைய கண்ணு ஸ்டக் ஆயிருது இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சட்டை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது ஹீரோயின் கமாண்டருக்கு என்னாச்சுன்னு ஓடி போய் பாக்குறா பார்த்தா அவருக்கு ஒண்ணு ஆகல அவர் போட்டிருந்த டாலர் அவருடைய உயிரை காப்பாத்தி இருந்திருக்கு இப்பதான் ஹீரோ கொண்டு அங்கு வருது மொஸ்கிட்டோ ஜெல்ல முன்னாடியே சுவா அவன் பேக்கெட்ல எடுத்து வச்சிருப்பான் ஹீரோ இப்போ அவனுடைய பேக்கெட்ல இருந்து அந்த மொஸ்கிட்டோ ஜெல்ல எடுத்துடுறான் எதுக்கு இவன் இந்த டைம்ல அந்த மொஸ்கிட்டோ ஜெல் எடுத்து வச்சிருக்கான் ஓ இதான் விஷயம்மா எது எப்படியோ நான் சாவுனா தனியா சாவ விரும்பல எல்லாரும் ஒன்னாவே சாவோம் அப்படின்னு டக்குனு கேட்டுடைய கொண்டி எடுத்து விட்டுட்டு ஜெல்ல தட்டி விட்டுறான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஜெல்லு எடுக்கிறதுக்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் கமாண்டரும் ஜாம்பிஸ்க்கு உள்ள வரக்கூடாதுன்னு ஓடி போய் அந்த கேட்டுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் ஹீரோவை கீழே குனிய சொல்லிட்டு கமாண்டர் ஓடி போய் சுவாவை ஓங்கி ஒரு உதவ வதச்சிடறான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த மஸ்கிட்டோ ஜெல்லை எடுத்து அவங்க மேல நல்லா தடவிக்கிறாங்க அங்க ஹீரோ ஹீரோயின் தனியால அந்த கேட்டுக்கு முட்டு கொடுக்க முடியலன்னு இவங்க ரெண்டு பேர் பக்கம் ஓடி வந்துடுறா உள்ள வளர்ந்த ஜாம்பிஸ்ங்க இந்த மூணு பேரையும் விட்டுட்டு சுவாவை மட்டும் கடிச்சு குதறியிருது இந்த மூணு பேரும் தரையில தெரியற ஹெலிகாப்டருடைய லைட்டை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் ஓட்டுறவரும் கமாண்டருடைய அப்பா கிட்ட எங்க சார் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ண மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொல்லி கேட்கும் நான் இங்க என் பையனை தேடி தான் வந்தேன்னு சொல்றாரு இப்போ கமாண்டருடைய அப்பாவும் கீழே நின்னுகிட்டு இருக்க இந்த மூணு பேரையும் பார்த்துட்டு ஹெலிகாப்டர்ல ஏற்றிடுறாங்க இப்போ அப்படியே ஒரு இருபத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் அதனால சீரியஸா எடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு கமாண்டர் கமாண்டருடைய அப்பா ஒரு டீமோட ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க ஜாம்பிஸெல்லாம் மீட் எடுக்கிறோம் ஓகேவா ஓகே சார் ஜாம்பி ஜாம்பியெல்லாம் இந்த பக்கம் ஓடி வருது இவங்க இவங்களும் சேர்ந்து அந்த ஜாம்பிஷை ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சு ஜாம்பி போராங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சரி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன் சன் இன்ஃபார் பாபா தேங்க்யூ